சூர்யாமாரி சீரியல் இப்போ ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். விசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது, பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். நம்ம சூர்யாவை மாதிரி வந்து சந்தோஷமாக வந்து சிரிச்ச முகமாக பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம தேவியம்மா வந்து ஒரு வருஷம் ஆக போகுது, இன்னமும் தேவியம்மாவை பார்க்க முடியலங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சூர்யாலேருந்து எல்லாரும், ஏன்னா பார்வதி தான் வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரி குழந்தையோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லும்போது, சூர்யா வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம குழந்தை வந்து எப்போ வந்து காணாமல் போச்சோ அதே நாளில் தான் வந்து நம்ம குருக்களோட பொண்ணை வந்து வளர்க்குறோம், அந்த பொண்ணுக்கும் நாளைக்கு தானே வந்து பிறந்தநாள், அப்போ நான் என்ன தேவியம்மாவோட பிறந்தநாளை வந்து கிராண்டாக வந்து கொண்டாடிடுவோங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சூர்யா, ஆமாம் விமர்சனையாக வந்து கொண்டாடிடுவோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சிஸ்டர் இந்த இவங்களை பண்ணுறது, ஒவ்வொரு வாட்டியும் வந்து சோக கதை ஏதாவது பேசினாங்கன்னா அடுத்தது உடனே வந்து ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க ஃபங்க்ஷன் வச்சு வச்சே அவங்க காசு எல்லாத்தையும் வந்து இல்லாமாக்கிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எந்த நாளும் இல்லாத அளவுக்கு நம்ம ரொம்ப வந்து கிராண்டியராக வந்து ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடியே ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டே போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல சிஸ்டர் இதுக்கே இவங்க இப்படி லிஸ்ட்டு போடுறாங்களே, இவங்க கிட்டே இருக்கிறது தான் இவங்களோடதுன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தாரா கிட்டே வந்து சங்கர்பாணி வந்து பேசுகிறாங்க. சும்மானிடுறா, அது தெரியாத வரைக்கும் தான் நமக்கு பலம், அது தெரிஞ்சிச்சுன்னா இவங்களுக்கு வந்து பலமாயிடும், அப்படியெல்லாம் நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து அசோசியேஷனில் வந்து இப்போ மாறி வந்து ஜெயிச்சாங்களே, அவங்க நிறுவனத்தை சேர்ந்தவங்க வந்து ஏகப்பட்ட பேர் வராங்க, என்னது சொல்லிக்காம கொல்லிக்காமல் இப்போ திடீர்னு வந்திருக்கீங்க, முதல்ல உட்காருங்க உட்காருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. சிஸ்டர் இவ்வளோ நேரம் நீங்கள் நின்னீங்க, அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியலையா, இப்போ மட்டும் வந்து அவங்க வந்தால் மட்டும் உட்கார சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது. ஆஸ்னியும் ஸ்டீஜா வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சிஸ்டர் வரவும் போகிறவங்களுக்கெல்லாம் காஃபி கொடுக்குறாங்க, ஆனால் நீங்கள் இந்த வீட்டை வந்து எத்தனை கோடி மடங்கு வந்து சொத்தை வந்து பெருக்கி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு காஃபி வேணுமா ஒரு தண்ணி வேணுமான்னு கூட கேட்கலையே சிஸ்டர், அவ்வளோ மட்டமாக போயிட்டோமா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது, டேய் கொஞ்சம் அமைதியாடுறா எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம், பெரிய பெரிய ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தாராவும் சங்கர்பாணியும் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து வந்தவங்க பேசுகிறாங்க, நாங்கள் ராகேஷ் சர்மாவை பண்ணின ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்லான்ருக்கோம், அவர் என்ன பண்ணார், இத்தனை வருஷம் அவர் வந்து அந்த பதவியில் இருந்திருக்காருல, கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா கிட்ட அவர் வந்து சொந்த செலவுக்காக வந்து எடுத்து வச்சுருக்காப்புல, அதை நம்ம வாங்கியே ஆகணும், அதனால தான் இந்த கணக்கு வழக்கில் தில்லுமுள்ளு பண்ணனால்தான் அவர் இத்தனை வருஷம் வந்து அந்த பதவியில் அவர் மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு போல இருக்குது, இது தெரியாமல் போச்சு எங்களுக்கு இத்தனை நாளாக, மேடம் இதை நம்ம சும்மா விடக்கூடாது, நீங்கள் வந்து பொறுப்பில் வந்து வந்திருக்கீங்க, நீங்கள் எதாவது ஒன்று அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அந்த ஃபைலை வந்து பார்க்குறாங்க. சூர்யாவும் பார்த்துட்றாங்க, மாரியும் பார்த்துட்றாங்க. தெரிஞ்ச விஷயம் 50 சார், தெரியாத விஷயம் எத்தனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஆதாரம் புரியமாக 50 ரூபா வந்து மாட்டியிருக்கு, அவரை கூப்பிட்டு வச்சு விசாரித்தா கண்டிப்பாக வந்து எல்லா உண்மையும் வாங்கிடலாம் அப்படின்னு புகார் கொடுத்துட வேண்டிதான், நான் வந்து லெட்டர் எழுதித்தரேன், நான் கையெழுத்து போடுறேன், கையெழுத்து போட்டதுக்கு பின்பக்கம் வந்து உறுப்பினர் எல்லோரும் வந்து கையெழுத்து போட்டுருங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு நானே வந்து அந்த லெட்டரை வந்து அதிகாரிகிட்ட கொடுத்துட்றேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மேடம் நாங்களே கொடுத்துட்றோம், நீங்கள் மட்டும் ஜஸ்ட் ஃபோன் கால் மட்டும் பண்ணால் போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து உறுப்பினர்லாம் பேசுகிறாங்க. உடனே வந்து தாரா வந்து கடுப்பாயிட்டாங்க, அச்சோச்சோ நிச்சயம் வந்து ராகேஷுக்கு பிரச்சனை ஆகிடுமே, நம்ம தான் ஏதாவது ராகேஷை பேசி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தாரா வந்து பேசுகிறாங்க. ராகேஷ் ஏற்கனவே நம்ம மேலே கோவத்தில் இருக்காங்க, மாரி வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு, மாரியை தோக்கடிக்கணும்னு ஏகப்பட்ட விளையாட்டெல்லாம் விளையாண்டுபட்டுருக்காங்க, இப்போ திருப்பியும் நம்ம அவர் முன்னாடி போய் நின்று திருப்பி உள்ளே வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு, அதுவும் மாறி கையெழுத்து போட்டு தான் அது மாதிரி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் சும்மா இருக்க மாட்டார், அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துருப்போது, அம்மா அவங்க தப்பு செஞ்சுருக்காங்கம்மா, தப்பு செஞ்சவங்க எங்கே இருக்கணுமோ அங்கே தான்மா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சூர்யா, ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு, ஹஸ்பண்டு சார் நீங்கள் சொன்னது தான் செய்யணும், அது மட்டும் இல்லாமல் நான் முடிவு பண்ணிட்டேன், முன்ன வச்ச காலை வந்து பின்ன வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே லெட்டர் நானே எழுதுறேன்னு சொல்லி அந்த பேப்பரில் வந்து எழுதி தராங்க. அந்த இடத்துல எழுதி கொடுத்தாலும் கீழே வந்து சிக்னேச்சர் வந்து போட்டுறாங்க, அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்து கையெழுத்து போட்டு இந்த பேப்பரை வந்து அங்கே கொடுத்துருங்க, அவங்கெல்லாம் சூப்பராக வந்து நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாரி வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து பேசுகிறாங்க. ஆஸ்னியும் ஸ்டீஜாவும் எப்போதும் வந்து மாரி வந்து நல்லது தான் செய்வா, தப்பு செய்கிறவங்க அதுவும் அளவுக்கு மீறி செஞ்சால் என்ன நடக்கும், இப்படி தானே நடக்கும், இதுக்காக தான் இத்தனை நாளாக வந்து யாரையுமே அவர் உள்ள உடலை போல இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாச ஆரம்பிச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம், தாராவும் எத்தனையோ வாட்டியை மல்லி கட்டி பார்த்தாங்க, இருப்பினும் அவங்களால எதுவும் பண்ண முடியல. இந்த வாட்டி என்ன சிஸ்டர் பண்ண போகிறீங்க, அவள் ஆஸ்னி ஸ்டீஜா எல்லோரும் வந்து மாரியிலேருந்து 3 பேர் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தப்பு செஞ்சது நம்மளும் கூட, கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரும் உள்ளே போகணும் தான் அவங்க இது மாதிரி பேசுகிறாங்கங்கிற மாதிரி சங்கரமணி வந்து பேசுகிறாங்க. எனக்கும் புரியுது, முதல்ல நான் ராகேஷ்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு
ராகேஷ் வந்து ஆஃபீஸ் கேபினில் இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தாரா வந்து போகிறாங்க. தாரா போனோன்னே மாரி வந்து உங்களுக்கு திருப்பியும் பிரச்சனை கொடுக்குறோம்னு பார்க்குறாங்க. மாரி விஷயத்தெல்லாம் நான் அப்பயே மறந்துட்டேன் மேடம். ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க, ஒருத்தவங்க தோப்பாங்க, இதெல்லாம் விடுங்க. என்னையும் மாரியும் பகையே ஆக்காதீங்க. அந்த இடத்துல வந்து அவள் ஜெயிச்சது எனக்கு கூட சந்தோஷம்தாங்கிற அளவுக்கு தான் யோசிச்சிட்ருக்காங்க. என்னது இப்படி மாறிட்டாப்புல, அப்போனா இந்த மாதிரி விஷயத்தில் வந்து மாரி தான் கண்டுபிடிச்சான்னு நம்ம சொல்லிடுவோம். அப்படி சொன்னால் தான் நிச்சயம் ராகேஷுக்கும் மாரிக்கும் பிரச்சனை வரும். அப்போ தான் நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கலான்னு தாரா வந்து கேவலமாக நினச்சிட்டு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க பெருந்தர்மியா, ஆனால் மாரி வந்து நீங்கள் பண்ணி வச்ச தில்லு முள்ளு எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டா, ஏதோ 50 ரூபா வந்து வச்சுருக்கீங்களாமே, தெரிஞ்சது 50, தெரியாது எவ்வளவோ. அதனால் அதிகாரிகள்கிட்ட வந்து இது மாதிரி பேப்பரில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா, இன்னும் வந்து 2-3 மணி நேரத்துலேயே வந்து உங்களை தேட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாக பாட்டம் ஏறுறாங்க ராகேஷ். ஓ, நான் கூட மாரி நினச்சிடலான்னு நினச்சேன். இப்போ இந்த விஷயத்தில் நான் தப்பிக்கணும்னா என்ன பண்ணலாம், அதுக்கு ஐடியாவோட தான் வந்திருக்கேன். நாளைக்கு தேவியோட பிறந்த நாள், அதனால் நீங்கள் 10 பேரை வந்து கூட்டிகிட்டு போனீங்களே, அவ்வளோ நேரம்லாம் வந்து யோசிக்க வேணாம். நீங்கள் தேவி அம்மாவை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் என்ன, நிச்சயம் வந்து சூர்யாவும் மாரியும் இந்த பேப்பரை வந்து அப்படியே வாங்கிடுவாங்க. வாங்கிட்டாங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து வெளியில் வந்து சுற்றலாம்ல அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் ஐடியா வந்து கொடுத்துருக்கீங்க. எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இப்போ சமீபத்தில், அதுக்கு எல்லா ஆலோசனையும் வந்து நீங்கள் தான் பண்ணி கொடுக்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் ராகேஷ் வீட்டுக்கு வந்து ஏகப்பட்ட அதிகாரிகள்லாம் வந்து வராங்க. அவங்க ஒய்ஃப் தான் இருக்காங்க போல இருக்கு அந்த இடத்துல. உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு, நீங்கள் எதுக்கு அவரை தேடுறீங்க, அவர் பெரிய பிஸ்னஸ்மேன், அது எல்லாம் ஓகே தான், மாரி மேடம் தான் புகார் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அவர் ஆஃபீஸில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு எல்லோரும் போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு தான் எப்படி இருந்தாலும் அதிகாரிங்க வருவாங்க தெரிஞ்சுட்டு கார் எடுத்துகிட்டு வெளியில் வந்து வராங்க. அந்த பிளானை வந்து செயல்படுத்தலான்னு அப்பான்னு பார்த்து இவங்க மனைவி வந்து பேசுகிறாங்க. உங்களை தேடி ஏகப்பட்ட பேர்லாம் வந்தாங்க, அதுவும் மாரி தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களாம், எல்லாமே எனக்கு தெரியும். நீங்கள் ஆஃபீஸில் தானே இருக்கீங்க? ஆமாம், ஆஃபீஸில் தான் இருந்தேன், ஆனால் இப்போ இல்லை. தேவையில்லாமல் ஏதாவது அடுத்த கட்ட பிரச்சனையை பண்ணிடாதீங்க, இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. இருப்பினும் வந்து ராகேஷ் வந்து கேட்க மாட்டேங்கிறாப்புல, நான் வந்து எப்படிப்பட்டவேன்னு உனக்கு தெரியாது, இனிமேட்டாவது தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ராகேஷு, ஏங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொன்னால் பிரச்சனை தான் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூர்யா வந்து குழந்தைக்கான ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிட்டு வராங்க, பிங்க் கலரில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ஒத்துமொத்த குடும்பமும் சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல